அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் 2023 மற்றும் 2024 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இப்பள்ளியில் படித்த ஸ்ரீ தர்ஷினி என்ற மாணவி 590 மதிப்பெண்களும், சங்கவி மற்றும் முரளி பாபு இருவரும் 589 மதிப்பெண்களும், கௌதம் மற்றும் மௌலீஸ்வரன் 588 மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 590 மதிப்பெண்களுக்கு மேல் ஒரு மாணவரும், 580 மதிப்பெண்களுக்கு மேல் 8 மாணவர்களும், 570 மதிப்பெண்களுக்கு மேல் 20 மாணவர்களும், 560 மதிப்பெண்களுக்கு மேல் 22 மாணவர்களும் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். பாட பிரிவுகளில் 100க்கு 100 பெற்றவர்கள். கணிதத்தில் 8 பேரும், இயற்பியலில் 5 பேர், வேதியியலில் ஒருவர், கணினி அறிவியலில் 6 பேர், தாவரவியலில் ஒருவர், விலங்கியலில் ஒருவர், உயிரியலில் ஒருவர் என பாட பிரிவுகளில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் கந்தசாமி, துணைத் தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசாமி, செயலாளர் கே தனசேகர், தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் ஜே கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் ஸ்ரீனிவாசன், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியரை பாராட்டி வாழ்த்தி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு அரசு 12th ஸ்டாண்டர்டோட மதிப்பெண்களை இன்று வெளியிட்டுள்ளது. அந்த மதிப்பெண் அடிப்படையில் எங்கள் அதியமான் கோட்டை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஸ்ரீ தர்ஷினி 600 மார்க்குக்கு 590 மதிப்பெண் பெற்றுள்ளார். மாணவர்கள் ஆங்கிலத்திலும் 99 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் 100க்கு 99 மார்க் வாங்கியிருந்தால் 597 மதிப்பெண் வரும், ஸ்டேட் அங்கே மாறி இருக்கும். இருந்தாலும் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 2 மாணவர்கள் வந்து 589 மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். அதற்கடுத்ததாக 3வதாக 588 மதிப்பெண் இரு மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். இந்த மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் எங்கள் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லா பள்ளிகளுமே மதிப்பெண் வந்து மாநிலங்களில் மாவட்டங்களில் நிறைய மதிப்பெண் பெற்றுள்ளோம். அதை விட எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பள்ளியில் நடத்துவதே பள்ளி கல்வி பீரியடில் மட்டும்தான். இந்த குழந்தைகள் 2.5 வயசுலேருந்து 18 வயசில் வெளியே போகும் பொழுது சரியான முறையில் நம்ம கொண்டுட்டு போனோம்னா ஒரு நல்ல மனிதராக்க முடியும். இன்றைய தேவை ஒரு நல்ல மனிதராக தான் முக்கியமாக இருக்குது. அந்த நல்ல மனிதராகும் பொழுது அவங்க நல்லா வாழ்கிறதோட அவங்க குடும்பத்தை பார்க்குறதோட நாட்டுக்கு பயனுள்ள இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து நல்ல மதிப்பெண் பெறுவோம். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்.